அதில் ரெண்டு பாடல்கள் ரொம்ப அழகான ரெண்டு பாடல்கள் எழுதுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. நீங்கள் பார்த்த ரெண்டு பாடலும், என் நெஞ்சில் எரி நாய் என் வாழ்வை மாற்றி நாய் அந்த பாடலும், டாகி ஸ்டைல் பாடலும். எனக்கு ரொம்ப நாளாகவே வந்து அத்திக்காய் காய் காய் அலங்காய் வெண்ணிலவே இத்திக்காய் காயாதே அந்த பாட்டு, அது மாதிரியான ஒரு பாட்டு முழுக்க அந்த காய் அப்படின்ற அந்த ஒரு ஒலி வச்சுக்கிட்டே அந்த முழு பாடலும் எழுதியிருப்பாரு. அது மாதிரி ஒரு பாடல் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை இருந்துச்சு. இந்த படத்துக்கு வந்து தரனோட டியூன் கேட்டவுன்னா அந்த டியூன் அவ்வளவு பிடிச்சது. ரொம்ப அழகான ஒரு மெலடி, ஒரு லவ் சாங்க்கு பண்ற ஒரு மெலடி, அவ்வளவு நல்ல ஒரு மெலடி கொடுத்துருந்தாரு. சக்தி வந்து என்கிட்ட வந்து இது மாதிரி ஒரு நாய் பத்தி, ஒரு நாய்க்கும் ஒரு மனிதனுக்கும் இருக்கிற உறவை சொல்ற மாதிரி பாடல்கள் வந்தது இல்லை, அது மாதிரியான ஒரு பாடல் ஒன்று பண்ணலாம்னு சொன்னோம். எனக்கு இது மாதிரி புது சிச்சுவேஷன்ஸ் புது கான்செப்ட் வரும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் எப்பவுமே. அந்த பாட்டு நான் அப்படிதான் எழுதினேன். ஆனா அவங்ககிட்ட சொல்லல இது மாதிரி கான்செப்ட்ல நான் பண்றேன்னு சொல்லிட்டு நான் பாட்டு எழுதிட்டு அவங்களுக்கு இமெயில் பண்ணிட்டேன். மார்பிலே மோதி நாய், முத்தத்தில் நீராட்டி நாய், காதலின் சங்கிலி கொண்டனை பூட்டி நாய், கோபம் நான் கொண்டால் தூரில் ஓடி போனாய், சோகம் நான் கொண்டால் கண்ணீர் நக்கி போனாய் சொல்லிட்டு வரிகள் ஃபுல்லா இப்படிதான் வந்து நாயில முடியற மாதிரி எழுதிட்டு நான் அனுப்பிட்டேன். தரணும் சிபி சக்தி எல்லாம் பாட்டு பார்த்துட்டு பாட்டு சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, அந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா கொண்டு வந்திருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க மூணு பேருமே வந்து அந்த நாயின்னு முடிச்சதை கவனிக்கலை. ஸோ அதுவே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி, கவனிக்காமல் அது ரொம்ப அது துருத்திக்கிட்டு இல்லாமல் இருக்கே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சத்யராஜ் சார் வந்து அந்த பாட்டு கேட்டுட்டு, அவர் ஹைதராபாத்தில் இருந்தாங்க, அந்த பாட்டை கேட்டுட்டு எனக்கு வந்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிட்டாங்க. வாழ்த்தி அனுப்புற மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சினாங்க. எழுதி நாய் அசத்தி நாய், காட்சியை உயர்த்தி நாய், கதையின் தன்மையை உணர்த்தி நாய்னு சொல்லிட்டு ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ ரொம்ப அதுவும் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. எப்பவுமே நம்ம பாட்டு எழுதும் போது அந்த பாட்டை முடிச்சுட்டு ஸ்கிரீன்ல பார்க்கும்போது நிறைய பாடல்கள் வந்து நம்ம எழுதும் போது நமக்குள்ளே எழுந்த அந்த காட்சிகளை வந்து கண் முன்னாடி கொண்டு வராது. ரொம்ப சில பாடல்கள் மட்டும்தான் எழுது நம்மளோட நம்ம கனவு கண்ட காட்சிகளை விட ரொம்ப அதிகமாக இன்னும் அழகாக அதை எடுத்திருப்பாங்க. அது மாதிரி நான் எழுதின பாடல்களில் ஒரு பாடல் வந்து எண்ணெஞ்சில் பாடல். அது அவ்வளவு அழகாக படமாக்கியிருந்தாங்க. நிசாருக்கு, சக்திக்கு, சிபி எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கேன். அதுவும் பிரவீன் வந்து அதை கட் பண்ணியிருந்த விதம் முதல் ஃபோட்டோஸாக போட்டு அந்த மெமரிஸ் மாதிரி ரொம்ப அழகாக வந்து அதை கட் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப பிடிச்சது. அதே மாதிரி டாகி ஸ்டைல் சாங்கில் வந்து சிபியோட டான்ஸ் ரொம்ப நல்லா கோரியோகிராஃப் பண்ணியிருந்தாங்க, டான்ஸும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. அவரோட கரியர்ல வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படமா இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களோட லைஃப்ல ஆக்டர்ஸோட கரியர்ல ஒரு படம் அவங்களுக்கு ஒரு திருப்பு முனையா அமையும். அது மாதிரி சிபிக்கு வந்து இந்த படம் அமையும் நான் நினைக்கிறேன். அந்த என்டையர் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த டீம்ல வந்து வேலை பார்த்தது ரொம்ப சந்தோஷமான ஒரு அனுபவம். படம் கண்டிப்பா வெற்றி பெறும் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.